நாவலாசிரியை லட்சுமி அவர்கள் எழுதிய காதலின் விலை குடும்ப நாவலின் பகுதி ஐந்து அத்தியாயம் பதினாறு வியாழக்கிழமை என்று கோவிலில் கூட்டம் இருக்கவில்லை பக்தர்கள் வந்து முடிந்ததும் பதினோரு மணி அளவில் கர்ப்பகிரகத்து கதவை இழுத்துப் பூட்டி சாவியை இடுப்பில் செருகி கொண்டு சந்திரசேகர குருக்கள் அன்று வந்த சில்லறையை எண்ணி பார்த்தார் இரண்டு ரூபாய் இருபது காசு கிடைத்திருந்தது காமாட்சிக்கு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை வாங்க இருபது ரூபாய் பிடிக்கும் மருந்து தீர்ந்து நான்கு நாள் ஆகிவிட்டது வாங்க பணமில்லாமல் அவர் தவித்துக் கொண்டிருந்தார் இரவு வேளையில் முட்டி நோவு அதிகமாகி தாங்க முடியாமல் அவள் அரற்றியது பெரும் மனவேதனையை தந்தது என்ன செய்வார் கிழிந்த கம்பளியை தலைவரை பிழித்து போர்த்தி கொண்டு அவள் படும் கஷ்டத்தை கேட்காதிருக்க முயன்றார் அன்று காலை கோயிலுக்கு கிளம்பும் முன் ரத்னா அவருக்கு நினைவூட்டினாள் அப்பா இன்னைக்காவது மறக்காம அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொண்டு வாங்கணும் மளிகைக்கடை சாமான் கொடுத்தா தன் இயலாமையை எண்ணி அவருக்கு ஆத்திரம் வந்தது கமலாம்பிக வாரி கொடுப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் கவலைப்படாத என்று தமக்குள் எண்ணி எரிச்சலோடுதான் கிளம்பி இருந்தார் மேல்துண்டை உதறி போட்டுக்கொண்டு அம்பிகைக்கு படைத்த பொங்கலில் தன் பங்கான சிறிதளவை ஒரு சிறு துண்டு வாழை இலையில் சுற்றி அன்றைய அர்ச்சனையில் கிடைத்தது ஒரு தேங்காய் மூடியை தமது துணிப்பையில் போட்டுக்கொண்டு பிரசாதத்தை சற்று பார்வையிட்டு விட்டு வெளிக்கதவை சாத்திவிட்டு சின்ன தடுப்பு கதவு வழியே வெளியே வந்தார் அவர் சுல் என்ற வெயிலை தவிர்க்க துண்டை எடுத்து தலைமீது போட்டுக்கொள்ள திரும்பியவர் திடுக்கிட்டு போனார் சந்திரசேகரா உன்ன பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன் தமது கருப்பு பென்சில் இருந்தபடி கோதண்டராமன் குரல் கொடுத்தார் அர்ச்சனை பொருள்கள் விற்ற கடை அருகே விட்டு வந்திருந்த தமது கால் செருப்புகளை வேகமாக திணித்து கொண்டு கார் அருகே ஓடி வந்தார் கோயில மூடியாச்சு அர்ச்சனை தீபராதனை செய்யணுமா இனி நாலு மணிக்கு தான் முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி வந்திருந்தீங்கன்னா காருக்குள்ள ஏறும் பிறகு பேசிக்கலாம் வீடு தானே இருக்கு நான் நடந்து போயிடுவேன் உங்களுக்கு ஏன் இந்த சிரமம் உங்ககிட்ட முக்கிய விஷயம் பேசணும் சட்டுன்னு ஏரிக்கோ கோதண்டராமன் சற்று அதட்டலான குரலில் உத்தரவிட்டார் சட் என்று சந்திரசேகர குருக்கள் முன்னாசனத்தில் அவர் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்தார் கதவை இழுத்து மூடிவிட்டு காரை கடற்கரை ஓரமாக வேகமாக செலுத்தினார் கோதண்டராமன் மண்டை பிளக்கும் வெயிலில் கடற்கரையில் நின்று காற்று வாங்க யாருக்காவது பைத்தியமா ஆள் அரவமற்ற ஓர் இடத்தில் பாதை ஓரமாக வண்டியை நிறுத்தினார் அவர் சந்திரசேகரா உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அதுக்காக பேசத்தான் உன்னை இங்க தனியா அழைச்சிட்டு வந்த குருக்களின் நெஞ்சு படபடத்தது மனைவிக்கு மருந்து வாங்க முடியாமல் திண்டாடும் ஏழையான அவரிடம் கோடீஸ்வர கோதண்டராமனுக்கு உதவி தேவையா சுவாமிநாதன் தாமோதரன் தெருவுல கூடியிருக்காரே அவரை உனக்கு தெரியுமோ அவரோட மனைவி அலமேலம்மா வெள்ளிக்கிழமை தவறாம கோவிலுக்கு வர வழக்கம் ரொம்ப பதவிசான மனுஷி அவர் பொண்ணுக்கு கூட கல்யாண நிச்சயமாகி பத்திரிக்கை அச்சடித்து முதல்ல கொண்டு வந்து அம்பிக பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி ஆசிர்வாதிக்கு சொல்லி வாங்கிட்டு போனாலே அதே கதை தான் அந்த பொண்ணும் என் பையனும் ரொம்ப நெருக்கமா பழகினவர்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் புள்ள ஒத்த கால நின்னு என்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு நானும் கௌரவத்தை விட்டுட்டு பொண்ணு கேட்க போய் மூஞ்சில் கறிய பூசிட்டு வந்துட்டேன் அடப்பாவமே கொடுத்து வைக்காத மனுஷி என்னவோ என் மனைவி கிட்ட அந்த அம்மாளுக்கு மனஸ்தாபம் எல்லாம் ஏதோ மாத சங்கத்து தொந்தரவு அதுக்காக குழந்தைங்க வாழ்க்கைய நாசப்படுத்தலாமோ ரொம்ப காரியம் செஞ்சிருக்கா அந்த அம்மா இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிறுத்தி எல்லாம் ஏற்பாடாகி விட்டதே தேதி நெருங்கிட்டது இப்போ எப்படி நிறுத்த முடியும் அதுக்குத்தான் உன்னோட உதவி வேணும் நீ என் பாலிய நண்ப மறுக்காம உதவு வேணும் வந்திருக்க நான் எப்படி உதவ முடியும் சரி வர விவரமா சொன்னா என்னால முடியறத கட்டாயம் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆயிட்டதுன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க போறேன் மௌனமாக விழித்தாள் சந்திரசேகர் குருக்கள் கமலாமிகை சன்னதியில நீதான் அந்த கல்யாணத்தை ஒரு மாசம் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சுபமுகூர்த்த நாள்ல செஞ்சு வச்சேன்னு அந்த நோட்டீஸ்ல விவரம் போறேன் கல்யாணத்தை நிறுத்தி அவர்களை கோர்ட்டுக்கு எழுக்க போறேன் அப்போ நீ என் சார்பில் சாட்சி சொல்லணும் ஐயோ நடக்காதத நான் எப்படி சொல்ல முடியும் பொய்யாச்சே அது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு சின்ன பொய் சொல்லி என் பிள்ளைக்கு நீ கல்யாணம் நடத்தி வைக்க போற அதை சும்மா செய்ய தேவையில்லை கணிசமா அதுக்கு நான் சன்மான தந்துடுறேன் ரொம்ப ரொம்ப குழப்புறீங்க நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டும்படி செஞ்சிடாதீங்க எனக்கு பொய் சொல்ல வராது இதுவரை நான் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பொய் சொன்னது இல்லையே இப்போ சொல்ல போற பொய்யால உன்னோட குடும்பம் முன்னுக்கு வரும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நீ பற்றாக்குறை இல்லாம சுகமா இருப்ப வாயில் சுரந்த நீரை விழுங்கிக் கொண்டார் சந்திரசேகர் பதில் சொல்ல முடியாமல் விழித்தார் தயாராக பின்னாசனத்தில் வைத்திருந்த தமது கேஸை எடுத்தார் கோதண்டராமன் கட்டுக்கட்டாக அதில் அடுக்கி வைத்திருந்த நூறு ரூபாய் நோட்டு கட்டுகளை எடுத்து எண்ணி சந்திரசேகர் மடிமீது வைத்தார் இருபத்தையாயிரம் வச்சிருக்கேன் ஏஸ் முடிந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தர உத்தேசித்து இருக்கேன் அவரது வாழ்க்கையிலே கண்டறியாத பணம் ஒட்டுமொத்தமாக அவரது மடிமீது உட்கார்ந்து கொண்டு அவரை பார்த்து சிரித்தது போன்ற பிரமையில் அயர்ந்து போனார் சந்திரசேகர குருக்கள் இந்த பணத்தை கையாள தொடவும் எனக்கு பயமா இருக்கு என்ன என் வீட்டு கிட்ட இறக்கி விட்டுடுங்கோ வேண்டாம் இந்த வீண் உபத்திரவம் சுத்த பைத்தியக்காரனா இருக்கியே அந்த பொண்ணும் என் பையனும் காதலிச்சது உண்மை கல்யாணம் செய்து வைக்க நான் ஆசைப்பட்டதும் உண்மை அவங்கள பிரிச்சு இந்த திடீர் கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடிவு கட்டினா அந்த பொல்லாத ஒரு பொய் நீ என் ரொம்ப பணத்தை எடுத்துக்கோ மறுக்காத சந்திரசேகரா சந்திரசேகர் மேலே பேசும் முன் ஒரு நாளட்டியிலே பணக்கத்தையை சுருட்டி அவரது துணிப்பைக்குள் போட்டு விட்டார் கோதண்டராமன் உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து கொட்ட நெஞ்சு வெடித்து விடும் போல துடிக்க சந்திரசேகர குருக்கள் தெருமுனையிலேயே இறங்கிக் கொண்டார் பென்ஸ்கார் சாலைக்குள் புகுந்து நெடுந்தூரம் சென்று மறையும் வரை விரமிப்புடன் பார்த்து கொண்டே நின்றார் வீட்டுக்கு நேரே திரும்பாமல் அருகில் இருந்ததொரு மருந்து கடைக்கு சென்றார் இடுப்பிலே செருகிக் கொண்டிருந்த விபூதி சம்புடத்திலிருந்து இரண்டு ரூபாய்களை எடுத்து அத்துடன் இடுப்பில் இன்னொரு பக்கம் செருகிக் கொண்டிருந்த டாக்டர் எழுதி கொடுத்து கசங்கி எழுத்துக்கள் தேய்ந்துவிட்ட அந்த காகிதத்தையும் எடுத்தார் அதில் கண்ட எல்லா மாத்திரைகளையும் வாங்காமல் வலி குறைய டாக்டர் கொடுத்திருந்த ஒரு மருந்தை மட்டும் வாங்கிக் கொண்டு திரும்பினார் இன்று இரவாவது காமாட்சி வழி தெரியாமல் தூங்குவாள் என்று எண்ணிய போது அவர் மனம் கனத்தது அவள் கட்டாயம் உறங்குவாள் ஆனால் அவர் அவருக்கு இனி உறக்கம் எது அவர் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டது சரியா இருபத்தஞ்சாயிரத்தை அவர் இந்த ஜென்மத்திலே எங்கே பார்க்கப் போகிறார் பற்பலை எண்ணி குழம்பியவாறு நடை தள்ளாட அவர் வீட்டுக்குள் வந்தார் பிரசாதத்தையும் தேங்காய் மூடியையும் எடுத்து மகளிடம் கொடுத்து விட்டு நூல் பையை கூடத்து இருந்த தமது தகர பெட்டிக்குள் பத்திரப்படுத்தினார் நல்ல வேலை தேங்காய் மூடி கொண்டு வந்தீங்கப்பா கொத்தவரங்காய் கறிக்கு கொஞ்சம் தேங்காய் போடணும்னு காத்திருந்தேன் இப்போ தேங்காய் என்ன விலை விற்கிறது தெரியுமாப்பா என்று மகள் கேட்டாள் பின்பக்கம் சென்று கைகால்களை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தார் தேங்காய் மட்டுமா இப்போ விலை இருக்கு பொய் பொய்கூட விலை ஏறிவிட்டிருக்கு சொல்ல வேண்டும் போல நாக்கு துடித்தது உங்க அம்மாவுக்கு டாக்டர் எழுதி கொடுத்ததுல ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ராத்திரி படுக்க போற போது சாப்பாட்டுக்கு பின்னாடி கொடு என்று மருந்து பட்டையை அவளிடம் கொடுத்தார் கொஞ்சருங்கப்பா கரியை இறக்கியே வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறேன் என்றாள் மகள் தாயாரை எழுப்பி உட்கார வைத்து கைகளை கழுவிக்கொள்ள உதவி செய்த ரத்னா பெற்றோர்களுக்கு வாழை இலையில் உணவை பரிமாறினாள்

இப்பவே கோர்ட்டுல ஆஜராக ஒத்திகை செய்ய ஆரம்பிச்சிட்டியா அடுக்கடுக்கா எத்தனை பொய் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்ட கேஸ் வர்றதுக்குள்ள அந்த கலையில நீ ரொம்ப தேர்ந்திடுவே சபாஸ் அவரது மனசாட்சி இடிப்பதை உணர்ந்தார் என்னமா இப்படி ரசத்தை காரமா வச்சுட்ட என்றார் அவர் எனக்கு காரமா தெரியலையே உங்க நாக்குக்கு ஏன் அப்படி இருக்கு மனைவி அவர் பக்கம் திரும்பி கேட்டபோது குற்ற உணர்வில் தவித்து போனார் பொய் சொல்ற நாக்கு இனி நிறைய சொல்ல போகிற நாக்கு அதனால வெறும் பச்சை தண்ணி கூட காரமா படுறது போல இருக்கு என்று நினைத்து கொண்டார் ஒண்ணுமில்ல பெத்தலையோட கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகம் போட்டுக்கிட்டேன் போல இருக்கு நேத்திய பிடிச்சு நாக்குல கொஞ்சம் புண்ணு இன்னொரு பொய்யை அவிழ்த்து விட்டார் அவர் அன்று இரவு காமாட்சி மருந்தை சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் அமைதியாக தூங்கினாள் ஆனால் அவருக்குத்தான் தூக்கமே வரவில்லை பொண்டு குடித்தனத்தில் வாழும் சந்திரசேகரிடம் பணம் இருப்பது யாருக்கோ தெரிந்துவிட்டது போலவும் அதை கவர்ந்து கொள்ள முகமூடி அணிந்து கொண்டு நான்கு கல்வர்கள் அவரை தாக்க உள்ளே வந்துவிட்டது போலவும் பல கனவுகள் அளறி கொண்டு வியர்வியில் உடல் தெப்பமாக அவர் எழுந்து உட்கார்ந்தார் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் என்பது எத்தனை உண்மை கூடத்து அறைக்குள் இருக்கும் அவரது பழைய தகரப் பெட்டியில் பூட்ட முடியாமல் துருவேறிவிட்ட சாவி துவாரமுடைய பெட்டிக்குள்ளே வேட்டி மடிப்பிற்குள் அவர் காகித பார்சலை சுருட்டி வைத்து விட்டிருந்தார் இப்படி அவர் பல நாட்கள் பணத்தை பாதுகாக்க நேரிடலாம் அசட்டு பெண் ரத்னா அப்பாவின் பெட்டியை திறந்து ஏதாவது பழைய துணியை எடுத்து போக அம்மா பணம் என்று பாம்பை பார்த்தது போல அலறிவிட்டால் மற்ற குடித்தனக்காரர்களுக்கும் விவரம் தெரிந்துவிடும் அது எப்படி வந்தது ஏன் வந்தது என்ற கேள்விகள் அவர்களது மண்டையை குடையத் தொடங்கிவிடும் நாளைக்கே முதல் வேலையாக துருப்பிடித்த சாவி துவாரத்தில் சிறிது எண்ணெய் விட்டு முதலில் அதை சரி செய்து பூட்டி வைக்க வேண்டும் சாவியை கொத்திலிருந்து எடுத்து விபூதி சம்புடத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும் கேசு முடியும் வரை பணத்தை அவர் வெளியில் எடுத்து எந்த வங்கியிலும் போட முடியாது எதிர்க்கட்சி வக்கில் துப்பு துளக்கி இத்தனை நாளும் வங்கிக் கணக்கில் ஒரு நூறு ரூபாய்க்கு மேல் வைத்துக் கொண்டு வாழ வகையறியாத மனிதன் திடீரென்று பல ஆயிரங்களை எப்படி கொண்டு வந்து போட முடிந்தது போதண்டராமனுக்கு பொய் சாட்சி சொல்ல இவருக்கு கொடுத்த லஞ்சம் என்று மானத்தை வாங்கி குறுக்கு கேள்வி கேட்டு கிழித்து பின்னு விடுவானே கவலை தாங்க முடியாமல் படுக்கையில் புரண்டார் அவர் அத்தியாயம் பதினேழு அன்று காலை கோயில் மூடும் சமயம் போதண்டராமன் வந்தார் சந்திரசேகர குருக்கள் நீட்டிய அர்ச்சனை தட்டில் ஐந்து ரூபாய் நோட்டை போட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர்தான் கடைசியாக அங்கு வந்த பக்தர் போல கோவிலுக்குள் மனித அரவமே இருக்கவில்லை பையன் பத்து நாளா காய்ச்சல் இறங்காம அவதிப்பட்டுகிட்டு இருக்கான் பல ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்து பார்த்த மயமாக வீடு அமர்க்கலப்படுது என் மனைவி அழுதபடி இருக்கிறத பாக்க எனக்கு சகிக்கல இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து குழந்தை நெத்தியில் இடச் சொல்லிட்டு சாயங்காலத்துக்குள்ள நான் என் குடும்ப வக்கீல பார்த்து விவகாரத்தை முடிக்க போறேன் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு காத்தால நோட்டீஸ் போய் சேர்றாப்ல அவங்களை கதிகலக்க போறேன் தான் ஒத்துழைக்கணும் பரபரப்பாக பேசிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் மனிதர் வேகமாக வெளியேறிவிட்டார் கதவை பூட்டிக்கொண்டு தேங்காய் மூடி வாழைப்பழம் பொங்கல் பிரசாதத்தை பத்திரமாக துணிப்பையில் போட்டுக்கொண்டு வெளியே வந்த குருக்களின் நெஞ்சை என்னவோ அழைத்தது லஞ்சம் வாங்கின குற்ற உணர்வு மனதை குடைவதை விட நடக்கவிருக்கும் ஒரு கல்யாணம் நின்று அமர்கலப்படப் போகிறது யாராவது பத்திரிகை நிருபர்கள் கேள்விப்பட்டால் போதும் போதண்டராமனை பற்றிய செய்தி கட்டத்திற்குள் அடக்கி விஷயத்தை சுட சுட மக்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் அதில் அவர் பெயரும் அடிபட போகிறது சங்கதி இப்படி நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கும் போது காமாட்சியிடம் சொல்லாமல் இருப்பது தவறு தள்ளாடிக் கொண்டு வீட்டுக்குள் வந்து கூடத்தில் துணிப்பையை வைத்துவிட்டு முகம் அளம்பிக் கொண்டு அப்பாடா என்று பெருமூச்சுடன் தரையில் உட்கார்ந்தார் முதல் நாளை விட காமாட்சி அன்று சற்று தெம்புடன் காணப்பட்டாள் சதா கொண்டு கிடப்பவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பசி அவர் வயிற்றை சுருட்டியது சமையலறை பக்கம் பார்த்தார் உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை ரத்னா எங்க இன்னோ சமையல் ஆகலியா சமைச்சு வச்சுட்டா வீட்டுல உப்புல இருந்து பருப்பு வர ஒரு சாமானும் இல்ல நம்ம பழைய கடை வேலுச்சாமி கிட்ட கடனாக கொஞ்சம் சாமான்கள் வாங்கி வர போயிருக்கா வேலுச்சாமி கொஞ்சம் தயா தட்சணையும் பாக்கிறவன் ஆமா அந்த தகர பெட்டியில அப்படி என்னதான் ஆஸ்தி வச்சிருக்கீங்க அதையே பூட்டி கொண்டு போயிட்டீங்க சந்திரசேகருக்கு தூக்கி வாரி போட்டது ரத்னா அந்த பெட்டியை திறக்க முயன்றிருக்கிறாள் எதற்காக அவர் கேட்கும் முன் காமாட்சி பதில் சொல்லிவிட்டாள் நான் தான் பெட்டியை திறந்து அது அடியில பத்திரமா வச்சிருக்கிற சின்ன வெள்ளித்தட்டை எடுக்க சொன்ன அந்த கோலப்பட்டி மனுஷன் தமது அறுபதாவது பிறந்த நாளின் போது கமலாபிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்துட்டு உனக்கு புடவை ரவிக்கையும் எனக்கு வேஸ்ட் அங்க வஸ்திரம் எல்லாம் அந்த தட்டில வச்சு தந்தாரே அதையா அஞ்சு வருஷமா அதை நாம பொண்ணு கல்யாணத்துக்கு உதவும்னு பத்திரப்படுத்தி வச்சாச்சு இப்ப வயித்து பாட்டுக்காவது உதவட்டும்னு அதை எடுத்து நம்ம தெற்கு தெரு சேட்டு கடையில் அடகு வச்சு ஒரு ஐம்பது ரூபா வாங்கி கடைசாமான்கள் தாராளமா வாங்கி போட்டுக்கலாம்னு சொன்னேன் அதை எடுத்து வர பெட்டியை திறக்க பார்த்தா முடியல நீங்க பூட்டிட்டு போயிருக்கீங்க முணுமுடுத்தால் காமாச்சு வேலுச்சாமி கடைக்கு ரத்னா இப்பதான் போனாளா நீங்க சாப்பிட வரத்துக்குள்ள போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புனா அது ஒரு காத தூரத்துல இருக்கே இரண்டு காத தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல மகள் ரத்னா வர கொஞ்சம் நேரமாகும் பசி வயிற்றை பீத்தெடுத்தாலும் பரவாயில்லை இதுதான் நல்ல தருணம் இப்போ காமாட்சியிடம் உண்மையை கூறிவிடுவது நல்லது அவளது ஒத்துழைப்பும் இந்த சங்கதிக்கு மிகவும் தேவை தமக்குள்ளே பலவும் எண்ணி தொண்டையை கனைத்தார் அந்த வீட்டில் அவரை தவிர மூன்று குடும்பங்கள் குடியிருந்தன பின்பகுதியில் இருந்த இரண்டு வீட்டுக்காரர்களும் வேலைக்கு போகும் கணவன் மனைவியர் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்குத்தான் வருவார்கள் வீட்டவர்கள் திரும்புவதற்குள் விளக்கு வைத்துவிடும் இவருக்கு அடுத்தபடியான பகுதியில் இருந்த இளைஞன் காலையில் வேலைக்கு போய் இரவுதான் வீடு திரும்புவான் அவனது வயதான விதவை தாய்க்கு காது சுத்த செவிடு இதைவிட அவருக்கு அந்த செய்தியை சொல்ல நல்ல நேரம் கிடைக்குமா காமாச்சி அந்த பெட்டிக்குள்ள உண்மையிலேயே கொஞ்சம் ஆஸ்தி வச்சிருக்கேன் அதனாலதான் பத்திரமா பூட்டி கொண்டு போனேன் திகைப்புடன் மனைவி காமாட்சி நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம குழந்தை கல்யாணத்துக்கு தேவையாக இருக்கும்னு வச்சிருக்கேன் அத்தனை பணம் அவருக்கு எது லாட்ரி சீட்டு கூட வாங்கினதாக சொல்லலையே அவரை நம்பி கடன் கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லையே அதுவும் கால் லட்சம் கடன் கொடுக்க எந்த பைத்தியக்கார முன் வருவான் காமாட்சியின் மூளையில் சட்டென்று அந்த சங்கதி பொறிதட்டியது சில நாட்களுக்கு முன் ரத்னா பகல் வேளையில் கமலாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தாள் குங்கும பிரசாதத்துடன் திரும்பி வந்தபோது பரபரப்பான செய்தியை சொன்னாள் அப்பா வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்ததொரு வெள்ளைக்கார வாலிபனிடம் ஒரு பக்கம் நின்று பேசிக்கொண்டிருந்தார் என்றும் அவன் கோவிலை விட்டு போகும் அப்பாவுக்கு இரண்டு பத்து ரூபாய் நோட்டை கொடுப்பதை பார்த்ததாகவும் சொன்னாள் அன்றைக்கு வீட்டுக்கு வந்த கணவன் தான் அந்த வெளிநாட்டு பையனிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை சொல்லவில்லை ஆனால் அந்த இருபது ரூபாய்களை அவளிடம் கொடுத்து வீட்டு செலவுக்கு உபயோகிக்க சொன்னார் திடீரென்று ஏற்பட்ட அந்த பயங்கர நினைவுகளில் அவள் உடல் சில்லிட்டு போனது தமலாபிகை கோயிலுக்கு அவள் போய் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது முடக்குவாத நோய் அதிகமான பின் அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்பதே பெரிய பிரயாசையாகும் மகளின் கைத்தாங்களில் வெளியே வாசலுக்கு வந்து சில சமயம் காற்றாட நிற்பது உண்டு மீதி பொழுதெல்லாம் நோய் உபாதையும் இருதய பலவீனத்தால் ஏற்பட்ட மூச்சு திணறலுமாக வீட்டிலே ஒரு மூலையில் சுருண்டு கொண்டு கிடந்தாள் கையும் காலும் திடமாக இருந்தபோது அவள் கோயிலுக்கு சென்ற சமயம் ஒரு நாள் அவர் அவளிடம் அந்த விக்கிரகத்தை காட்டியிருக்கிறார் பச்சை களிம்பேறி ஒரு சரியாக தெரியாத ஒன்றரை அடி உயரத்து அம்மனின் விக்கிரகம் குலோத்துங்க சோழன் காலத்து விக்கிரகம் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அதனால் கோவிலின் பாதாள அறைக்குள் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகச் சொல்லி மனைவியை மெல்ல கீழே படியிறங்கி அழைத்துச் சென்று உடைந்த கர்த்தூண்களும் கோயிலில் பித்தளை சாமான்களும் நிரம்பி கிடந்த இருட்டான அந்த அறைக்குள் ஒரு பக்கத்தில் நின்ற அம்பிகை விக்கிரகத்தை கையில் பிடித்துச் சென்ற தூப விளக்கின் ஒளியில் காட்டினார் இந்த சின்ன விக்கிரகம் பல லட்சம் பெருமானதா என்று அதிசயித்தாள் காமாட்சி ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று அவள் மனம் வினாடியில் கணக்கிட்டு விட்டது அந்த விக்கிரகத்தை அந்த வெளிநாட்டு வாலிபன் கையில் தூக்கி கொடுத்து விட்டு லஞ்சமாக இருபத்தையாயிரம் வாங்கி கொண்டு வந்து பெட்டிக்குள் பதுக்கி வைத்து விட்டாரா விக்கிரக கடத்தல் குற்றத்தை கண்டுபிடித்து விட்டால் கடத்தல் காரணம் அவரும் கம்பி என்னும்படி வந்துவிடுமே ஐயோ இப்படி ஒரு புத்தி இந்த மனிதருக்கு ஏன் வந்தது நெஞ்சும் வாயும் காய்ந்து போக திகிலில் மார்பு வெடிக்கும்படி அடித்து கொள்ள அவள் மெதுவாக கேட்டாள் கோயிலுக்கு ஒரு நாள் வந்திருந்தானே அந்த வெள்ளைக்கார பையன் கொடுத்தானா நமது இந்து கோயில்களை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் அவன் ஆராய்ந்தறிய வந்திருந்தான் ஏதோ ரெண்டு விஷயங்களுக்கு விளக்கம் கேட்டான் சொன்னேன் இருபது ரூபாய் கொடுத்தான் அதுவே அவனுக்கு பெருசு அழுக்கு சட்டையும் ஜோல்னா பையுமாயிருந்த அவன் எங்கே இருபத்தஞ்சாயிரத்துக்கு போவான் வேற எந்த கடங்காரங்கிட்ட அம்மனின் அந்த பழங்காலத்து விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தீங்க ஐயோ நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேனா காமாச்சி பின்ன பணம் பின்ன எப்படி வந்தது உண்மையை சொல்லுங்க என் உடம்பெல்லாம் பதறுது எவர் கிரீன் கம்பெனி முதலாளி கோதண்டராமன் கொடுத்தார் அவர் பிள்ளை அரவிந்துக்கும் நம்ம தாமோதரன் திரு சுவாமிநாதன் பொண்ணுக்கும் ஏற்கனவே காதலாம் கோதண்டராமன் கல்யாணத்துக்கு ஒப்பு முன்னாடி அலமேல் அம்மா ஏதோ சொந்த மனஸ்தாபம் காரணமாக தன்னோட பொண்ண ஜெகநாதங்கிறவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க நிச்சயம் பண்ணிட்டாள் ஆமா நீங்க அன்னைக்கு கொண்டு வந்த விவாக பத்திரிக்கையை பார்த்த கல்யாணம் கூட கித் கிட்ட வந்துடுத்து அதை கேட்டு அந்த பையன் இடிஞ்சு போய் ஜொரம் வந்து படுத்துக்கிட்டானா கோதண்டராம மன வேதனை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவர் யோசனை அதுக்கு நான் சொல்றதுக்கு இந்த பணம் ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து செய்யற காரியத்தை திடுதிப்புன்னு கோதண்டராம எப்படி நிறுத்த முடியும் என் பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டதுன்னு ஒரு நோட்டீஸ் விட்டு அப்படி உண்மையிலேயே கல்யாணம் ஆச்சா கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சதாக போர்ட்டு சாட்சி சொல்லணும்னு கேட்டுக்கிட்டார் அதுக்கு இந்த பணத்தை இனாமாக வழங்கினார் அப்படி நீங்க பொய் சாட்சி சொல்ல போறீங்களா காமாட்சி அலறிவிட்டால் தத்தாத ஒரே ஒரு வார்த்தை ஆமா நான் செஞ்சு வச்சேன்னு சொல்ல போறேன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஓராயிரம் வார்த்தை சொன்னா என்ன பொய் போச்சு நம்ம பொண்ணுக்கு வேலை கிடைக்கல கல்யாணத்தாவது செஞ்சு வைப்போம்னா அதுவும் முடியாத தருதிரம் அதனால வாலிய சிநேகிதன்ட்டு போய் பொண்ணுக்கு வேலை கெட்டப்ப விரட்டி அடிச்ச கிராதகாம பொய்சாச்சி சொல்ல இத்தனை பணத்தை வாரி கொடுத்திருக்கானே அந்த விக்கிரகத்தை தூக்கி ஒரு கடத்தல்காரங்கிட்ட நீ கொடுத்திருந்தா கூட என் மனசு இப்படி பாடுபடாது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை அவலப்படுத்தி உங்க பொண்ணு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அதை நினைச்சு என் மனசு வெடிக்குது அந்த அலமலம்மாளோட கண்ணீரும் அந்த பொண்ணோட கண்ணீரும் உங்களை சும்மா விடாது காமாச்சி என்ன வளர்ற உண்மைய சொல்றேங்க என் பொண்ணு ரத்னா கல்யாணம் ஆகாம இப்படியே நின்னாலும் நிக்கட்டும் நாலு இடத்துல கொஞ்சம் தேடி பார்த்தா அவளுக்கு ஒரு டைபிஸ்ட் வேலை கிடைச்சிரும் அந்த ரெண்டு காசுல அவ மானத்தோட கஞ்சிய கூல குடிச்சிட்டு வாழட்டும் பொய்சாச்சி சொல்றதுக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த பணத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணுனா அவ வாழ்க்கைய பொய்யா போனாலும் போயிடும் தினம் அந்த கமலாம்பிகையை தொட்டு அபிஷேக ஆராஜனா பண்ற உங்களுக்கு இப்படியா ஒரு தப்பான புத்தி தோணும் ஆமாச்சி ரொம்ப கடுமையா பேசுறியே

நோயாளியா நீ சுருண்டு கிடந்தாலும் நீ வீட்டுல இருக்கேங்கிற தெம்புல தானே நான் ஒரு மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்கேன் காமாட்சி என்னை மன்னிச்சுக்கோ என் புத்தி ஏன் இப்படி வக்ரமா போச்சுன்னு எனக்கே தெரியல தழுதழுத்தார் அவர் முகத்தை தொடச்சுக்கோங்க குழந்த கடையிலிருந்து திரும்பி வர நேரம் இது நம்ம கமலாமிக நம்ம சோதிச்சு பார்த்தானு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் என்றாள் காமாட்சி